முத்தாரம்மன் சத்சங்க அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஜெகதாம்பிகை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய பராசக்தி பல்வேறு விதமான திருக்கோலங்களுடன், பல்வேறு விதமான திருப்பெயர்களுடன், பலவிதமான இடங்களில் பலவிதமான ரூப பேதங்களுடன் அவள் விளங்குகிறாள். அதனால தான் அவளை அனந்த ரூபிணி, அனந்த குணவதி, அனந்த நாமினின்னு நம்ம சொல்றோம். பலவிதமான குணங்களுடன் கூடியவள், பலவிதமான நாமங்களுடன் இருப்பவள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெயர்களோட பராசக்தி நமக்காக தரிசனம் தருகிறாள். இதெல்லாம் வேற வேற மூர்த்தின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். எல்லாமே சக்தியுடைய அம்சந்தாங்கிற புரிதல் இருக்கணும். யார் யாருக்கு எந்த ரூபத்துல அவரவர்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துலயே தேவி தரிசனம் தருகிறார். எல்லாம் சக்தியுடைய அம்சம்தாங்கிற ஒரு புரிதல் நமக்கு வேணும். இப்ப முத்தாரம்மனை தானே நம்ம வழிபடுகிறோம், எதற்காக மற்ற தெய்வங்கள் மற்ற அம்மனை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். அவளையே தான் ஒவ்வொரு சக்தியாக ஒவ்வொரு ஊரிலையும் குடியிருக்கிறார். நமக்கு எந்த இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வம் தான் மற்ற கோவில்கள்லையும் அது வேற ஒரு பெயர்ல வேற ஒரு ரூபத்துல காட்சி கொடுக்கிறாருங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும். அப்பந்தான் நம்ம பார்க்கும் திசைதோறும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையே பார்க்கிறோம்ங்கிற ஒரு கோட்பாடு சரியா இருக்கும். அதனால எல்லா சக்தியுடைய அம்சம் அப்படிங்கிற புரிதல் அவசியம் நமக்கு தேவை. அதுவும் இல்லாம சக்தி வழிபாடுங்கும் போது எல்லா சக்தியும் நம்மளுடைய இஷ்ட தெய்வமான சக்தியோடு ஒப்பிட்டு அவளே அப்படியும் இருக்கிறாள்ங்கிற அவளுடைய மகாத்மியத்தையும் அறிந்து கொள்வதுதான் ஒரு உண்மையான பக்தனுக்கான லட்சணம். அதனால பக்தன்கிறவன் அம்பிகை நடத்திய எல்லா லீலா வினோதங்களையும் அவள் நடத்திய மகாத்மியங்களையும் புராணங்களையும் இதிகாசங்கள் கதைகள் இதெல்லாம் கேட்டு வச்சுக்கணும். இப்போ இயற்கையை தாயாக வழிபடும் மரபு வழியில தென்னாட்டின் பெருந்தெய்வமாக குறிப்பாக தமிழகத்துல தலை சிறந்த அன்னையாக விளங்கக்கூடிய அம்மன் வடிவங்கள்ல ஒண்ணு மாரியம்மன். மாரியம்மன், மாரியாத்தா, மாரி, மகமாயி, மாரிமாயி, இப்படி எத்தனையோ விதமாக கிராமப்புறங்கள்ல அழைக்கக்கூடிய கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய அம்பிகையுடைய ஸ்வரூபத்துல ஒண்ணு மாரியம்மன். வேப்ப மரத்தடியில குடியிருப்பாள், புற்றடி மண்ணுல குடியிருப்பாள், நாகத்தால் குடைபிடிக்கப்பட்டவளாக இருப்பாள், மேலும் பலவிதமான நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவளாக மாரியம்மனாக கண்கண்ட தெய்வமாக விளங்குவாள். இந்த மாரியம்மன்னாலே ஆடி மாசம்னாலே நமக்கு மாரிதான் ஞாபகத்துக்கு வரும். மாரினாலும் ஆடி மாசம்தான் நினைவுக்கு வரும். அந்த அளவுக்கு ரொம்ப பிரசித்தமாக ஆடி மாசத்தில் கொண்டாடப்படக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவள் மாரியம்மன். இந்த மாரியம்மன்கிற திருநாமம் எப்படி ஏற்பட்டதுன்னா, மாரினாலே மலைன்னு அர்த்தம், கருணை அப்படின்னு அர்த்தம். மலையையும் அதனால் தோன்றும் குளிர்ச்சியையும் வளமையும் தருபவள் மாரியம்மன். அதை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தியிருக்கா, அதுதான் அவள். மேலும் கருணையின் வடிவம், மலையினாலே கருணை, மாறினாலே கருணை அப்படின்னு அர்த்தம் உண்டு. அப்போ மலை என்பதை தாய் என்பதாகவும் சேர்த்து மாரியம்மன் அப்படிங்கிறதாக நம்ம சொல்றோம். இப்போ மாரியம்மன் கோவில் நிறைய இருக்கு. ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு தேசங்கள்ல நிறைய மாரியம்மன் கோவில் இருக்கு. ஆனா இதுக்குன்னு பொதுவான கதைகள்ங்கிறது பார்த்தோம்னா நிறைய இருக்கு. இப்படித்தான் கதைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா சில கதைகள் வந்து பொதுப்படையாக நம்ம பேசலாம். இப்ப இதுல நிறைய விமர்சனங்கள் வரலாம், ஏன்னா இந்த கதை சரியில்லை அந்த கதை சரியில்லைன்னு. ஏதோ ஒரு கதையில நம்ம போய்ப்போம். மற்ற கதைகள் வேதங்கள் இருக்கலாம், ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான கதைகள் சொல்றது உண்டு. பொதுவா இப்ப மாரியம்மன் அப்படின்னா எப்படி வந்ததுன்னு நம்ம ஓரளவு சிந்தனை பண்ணுவோம். இப்போ ரேணுகை அப்படிங்கிறோடைய சரித்திரமாகத்தான் மாரியம்மனுடைய கதைகளே பொதுவா வர்றது. இதுல ஜமதக்னி முனிவர் மேலும் ரேணுகாதேவியுடைய சரித்திரத்தை தழுவிதான் இந்த மாரியம்மனுடைய கதைகளே வர்றது. ஜமதக்னி முனிவர் உங்க எல்லாருக்குமே தெரியும், சப்த ரிஷிகள்ல ஒருத்தராக சாக்ஷாத் சிவபெருமானுடைய அம்சமாகவே உள்ளவர் தான் ஜமதக்னி முனிவர். அவருக்கு ரேணுகாதேவிங்கிற ஒரு பெண்ணை மனமுடித்து வைத்தார்கள் அப்படின்னு. ரேணுகாதேவிங்கிறவள் ரைவதனுடைய மகளாக சாக்ஷாத் அம்பிகையே வந்தவனுக்கு புத்திரியாக வந்து அவதரித்ததாகவும்,
அவளே சுயம்வரம் செய்து ஜமதக்னி முனிவரை விவாகம் செய்து கொண்டதாகவும் சொல்லுவர். சிலர் அவள் வர்மராஜனுடைய மகளாக ரேணுகையாக வந்தாள், அப்புறம் ஜமதக்னி முனிவரை விவாகம் செய்து கொண்டாள் அப்படின்னும் சொல்லுவர். எப்படியோ ஜமதக்னி முனிவரும் ரேணுகைக்கும் விவாகம் ஆயிற்று. அவள் கற்புக்கு சிறந்தவளாக, கற்புக்கரசியாக விளங்கியவள். அந்த ஜமதக்னிக்கும் ரேணுகைக்கும் 4 குழந்தைகள், குமாரர்கள் இருந்தா. தன்னுவன், அனுலன், விஸ்வாசு, ராமன்னு 4 குமாரர்கள். அதில் அந்த கடைசியாக உள்ள ராமனைத்தான் நம்ம பரசுராமன் சொல்கிறோம். ஏன்னா பரசு ஆயுதம் சிவபெருமானிடமிருந்து பெற்று தவசீலராக உருவெடுத்ததுனால அவளுக்கு பரசுராமன் திருநாமம். அப்பேற்பட்ட அந்த பரசுராமனுடைய தாயாக விளங்கியவள் தான் ரேணுகை. அவளுக்கு விசித்திரமான ஒரு நடைமுறையை கொண்டிருந்தா. என்ன அப்படின்னா, பச்சை மண்ணு ஆற்றில் இருந்து பிடிப்பா, அங்கேயே ஒரு குடை மாதிரி செஞ்சு தண்ணி எடுத்துகிட்டு வருவா. ஆற்றுல இருந்து நம்மலாம் தண்ணியில் ஆற்றுல போய் தண்ணி எடுக்கணும்னா குடம் கொண்டு போகணும். அவள் குடம் கொண்டு போக வேண்டாம், அங்கேயே பச்சை மண்ணிலேயே ஒரு குடத்தை பிடித்து அதுலேயே தீர்த்தம் எடுத்துட்டு வந்துடுவானாம். அவளுடைய கற்பு தன்மை அப்படி இருந்தது. அவளுடைய கற்போடைய சக்தியினால அவளுக்கு அதை செய்யக்கூடிய ஒரு வல்லமை அவளுக்கு இருந்தது. இப்படி தினமும் அவள் வந்து தீர்த்தம் எடுத்து கொண்டு வருவா ஜமதக்னி முனிவருக்கு. இப்படி ஒரு சமயம் சொல்லும் போது, ஒரு சமயம் அவள் தீர்த்தம் எடுக்கும் போது அந்த ஆற்றுடைய நீர்ல சித்திரசேனன்னு ஒரு வானவீதியில சென்று கொண்டிருந்த ஒரு கந்தர்வனுடைய பிரதிபிம்பம் அந்த நீர்ல தெரிந்தது. அந்த பிம்பத்தை பார்த்து அவள் மனம் ஒரு நிமிஷம் சஞ்சலப்பட்டுட்டு, என்னன்னா என்ன அழகா இருக்கிறான் அப்படின்னு மட்டும்தான் நினைச்சான், வேற ஒண்ணுமே நினைக்கல. இப்படி நினைத்ததுனால அவளுடைய மண் குடமானது அப்படி தண்ணீர்லயே கரைந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவளுடைய கற்புத்தன்மை அங்க அடிபட்டு போயிட்டு, அதனால ஜமதக்னி முனிவர் ஞான திருஷ்டினால தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய குழந்தைகளை கூப்பிட்ட, மூத்தவனை கூப்பிட்ட. அப்பா, உன்னுடைய தாய் கலக்கம் பெற்று விட்டாள், அதனால அவளை சம்ஹரித்து விடு, அவளை கொன்று விடு அப்படின்னு சொன்னார். தாய் வந்து கோவிலுக்கு சமமானவள், அதனால நான் அவளை கொல்ல மாட்டேன்னு தன்னுவன் சொன்னான். உடனே சபிச்சுட்டார். சிலர் அவரை அக்னியால நீ சாம்பலா போக கடவுதுன்னு சபிச்சதாகவும், பூனையாக போக கடவுதுன்னு சபிச்சதாகவும் சொல்லுவார். அப்புறம் அனுவன் விஸ்வாசு அழைச்சி கூப்பிட்டதாகவும், அவர்களும் மறுத்ததுனால அவர்களையும் சபிச்சு விட்டதாக சொல்வார். கடைசியா இருக்க பிள்ளையே ராமனை கூப்பிட்டார், பரசுராமன். உன்னுடைய தாயை கொன்று விட்டு வா அப்படின்னா, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லைங்கிறத தாரக மந்திரமாக எடுத்து தாயை கொள்வதற்காக புறப்பட்டார் பரசுராமன். இப்படி அவர் வராருங்கிறத அவளுக்கு தெரிஞ்சுட்டு, உடனே தாயை கொன்ன பாவம் பெரும்பாவம் இல்லையா, தாயை கொள்றது பெரும்பாவம், அந்த பாவம் தன்னுடைய புத்திரனுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தேவியை மறிக்கிறதுக்காக அவளே நானே என்னுடைய உயிரையை மாய்த்து கொள்கிறேன்னு புறப்பட்டான். அப்போ அவன் கொன்றக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வீட்டுக்குள்ள புகுந்தா அவனுக்கு பயந்து போய். அந்த வீடு தான் யார் வீடு அப்படின்னா, அது ஒரு சேரியில இருக்கக்கூடியவர். அவர் பிறருடைய ஆடைகளை எல்லாம் துவைத்து கொடுக்கக்கூடியதை தொழிலாக கொண்டவர். அவருடைய வீட்டுக்குள்ள புகுந்துட்டார். அப்புறம் அவர்கள் அடைக்கலம் கொடுத்தார்கள். அப்புறம் பரசுராமன் அந்த பக்கம் போன பிறகு அங்கிருந்து விடை பெற்று அவர்களுக்கு நன்றி செலுத்தி விட்டு திரும்ப அவள் வந்து எந்த ஆற்றுல கலங்கப்பட்டாலும் அந்த ஆற்றிலேயே அவள் விழுந்து தன்னுடைய பிராணனை மாய்க்கிறதுக்காக போனான். அப்போ அந்த ஆற்றோடைய கரை ஓரத்துல இருந்த ஒரு வெட்டியான், ஒரு புலையன், அவனை என்ன பண்ணான்னா அவளை ரட்சித்து அழைச்சிட்டு வந்தார் வீட்டுக்கு. அதை பார்த்து பரசுராமன் பின்தொடர்ந்து வந்து தாயை கொல்றதுக்கு போனார். அப்போ அந்த வீட்டுல இருக்கிறவள் அந்த புலையனுடைய மனைவி, அவளுக்காக தடைபட்டு அவளை நீ கொல்லக்கூடாதுன்னு வாதம் பண்ணிட்டு இருக்கும்போது பரசுராமர் பரசு எடுத்து அவ தலையை வெட்டும்போது மாறுதலாக அவ தலை வெட்டுப்பட்டு, முதல் புலையனுடைய மனைவி, அப்புறம் இவளுடைய தலையும், அதுக்கப்புறம் தாயுடைய தலையும் வெட்டிடுற. அதுக்கப்புறம் தாயுடைய தந்தையுடைய சொல்ல அவர் செஞ்சுட்டு வந்ததை நேராக போய் ஜமதக்னி முனிவர்கிட்ட சொல்றார். ஜமதக்னிக்கு ரொம்ப சந்தோஷம், தன்னுடைய மகனுடைய உறுதியை மெச்சி, பா நீதான் என்னுடைய தகுந்த மனம், உனக்கு என்ன வரம் என்னமோ கேளு அப்படின்னு.
அப்போ பரசுராமர் கேட்டா, இத்தாயை கொல்றது மகாபாவம், இருந்தாலும் நீர் சொன்னேருங்கிறதுக்காக செஞ்சேன், என்னுடைய தாய்க்கு தலைக்கு உயிர் வேணும்னு கேட்டான். அடுத்து என்னுடைய சகோதரர்கள் எல்லாமே திரும்ப உயிருடன் திரும்பி வரணும்னார். உடனே கமண்டல தீர்த்தத்தை கொடுத்து இந்த மந்திர நீரை தெளி எழுந்துடுவா அப்படின்னு. அது போல மந்திர நீரை கொண்டு போய் சகோதரர்கள் எல்லாம் தெளித்து உயிர் பெற எடுத்தார். நேரம் அப்புறம் ரேணுகையுடைய தலை எழுப்பதற்காக வந்து எடுத்தார். மந்திர நீரை தெளித்து தன் அவசரத்துல விறுவிறுன்னு தலையை பொறுக்கணும், அவளுக்காக வாதாடின பெண்ணுக்கும் உயிர் கொடுக்கணும்னு கேட்டிருந்தார். அதையும் சேர்த்து தான் வரமா கேட்டிருந்தார், மூணு வரம். அதுல அந்த பெண்ணுக்குடைய உயிரை எடுத்து வைக்கும்போது மாத்தி தலையை பொருத்திட்டார். அதனால தலை மாறிடுது. அதுக்கு பிறகுதான் பாக்குறா, ஐயோ தலையை சிரசை மாத்தி பொருத்திட்டோமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டத. இந்த தலை மாறியதுனால அவளுக்கு மாரியம்மன்கிற திருப்பெயரை ஜமதக்னி முனிவர் கொடுத்ததாகவும், அப்புறம் அந்த ரேணுகா சக்தி அம்சமாக இரண்டு பேரும் சக்தி தெய்வங்களாக அங்க திகழ்ந்தார்கள் அப்படிங்கிறது. அவளுடைய தலை துண்டிக்கப்பட்டதாக பெரும்பாலும் ஆலயங்கள்ல தலைகளை மட்டுமே பிரதானமாக வச்சு வழிபடக்கூடியதுன்னு மாறிடுச்சு. இப்ப ஜமதக்னி முனிவர் இப்படி ஒரு வரத்தை அவளுக்கு கொடுத்து அவளே கண்கண்ட தெய்வமாக இனி தாய் திகழ்வாள்னு ஆசீர்வாதம் பண்ணினதாகவும் சொல்லுவார். அப்புறம் இன்னொரு வேர்ஷன் உண்டு என்னன்னா, அதுக்கப்புறம் கார்த்தவீரியன்கிறவன் வந்து ஜமதக்னியை கொல்ல, அதை கேள்விப்பட்ட ரேணுக தானும் நெருப்புல பாய்கிற போது இந்திரன் அதை தடுத்தான். அப்போ அவளுடைய ஆடையெல்லாம் எரிஞ்சு போச்சான் நெருப்புல. உடனே அங்கே சேரியில இருந்தவாள்லாம் அவளுக்கு வேப்பமர இலையினால அவளுக்கு ஆடை கொடுத்ததாகவும், அவளுடைய உடம்பெல்லாம் அந்த அக்னியில விழுந்ததுனால கொப்புளங்கள் அடைஞ்சதுக்காக நிறைய அரிசி வெல்லம் மாவு இதெல்லாம் கொடுத்து, அவளுக்கு இளநீர் பானகங்கள்லாம் கொடுத்து அவளுடைய கொப்புளங்களை எல்லாம் ஆற்றதாகவும் இப்படிலாம் சொல்லுவா, ஆடைகள்லாம் கொடுத்ததுனால. இது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட ரேணுகை ஜமதக்னியோடு ஜமதக்னி அவரும் தலையை சிரசு எடுத்துட்டார் பத்தி, அவருக்கும் சிரசு போயிடுச்சு. இப்படி விசித்திரமான ஒரு ஸ்வரூபத்துடன் தேவி கொப்பளங்களையெல்லாம் உடையவளாக இருக்கும்போது சிவபெருமான் அங்கு வந்து ரேணுக சக்தியை பார்த்து, நீ சக்தியுடைய அம்சம், எங்கெல்லாம் கூட்டங்கள் மக்களுடைய கூட்டங்கள் கூடுறதோ அங்கெல்லாம் தீமைகளை கலைத்திருக்கும்படி நீ இருக்க வேண்டும். மேலும் நெருப்பால உஷ்ணங்கள் ஏற்படக்கூடிய மக்களுக்கெல்லாம் நீ வெப்பத்தை தணிக்க வேண்டும். மேலும் எல்லா மக்களும் அதுவும் வேப்பிலையாலேயே நீ எல்லா நோய்களையும் தீர்த்து அவர்களுக்கு நல்லாசி புரியக்கூடிய ஒரு காவல் தெய்வமாக கிராம தெய்வதையாக நீ எல்லாம் இடமும் வசிக்க வேணும் அப்படின்னு சிவபெருமான் சொன்னதாகவும், மேலும் மழை வேண்டி பிரார்த்திப்பவர்களுக்கு மழையை பொழியக்கூடிய தெய்வமாகவும் நீ விளங்க வேண்டும், அதனால் உனக்கு மாரி எனும் திருப்பெயர் பெறுவாய் அப்படின்னு ஒரு வரங்கள் கொடுத்ததாகவும் சொல்வார். அதன்படி ரேணுகை மக்கள் கூடும் இடங்களில் எல்லாமும், பிறகு வேப்பமரத்தடியில் எல்லாம், நாகப்புற்றுகளை பக்கத்துக்கெல்லாம் தேவி கொப்புளங்களையெல்லாம் போக்கக்கூடியவளாக முத்து மாரியம்மனாக எல்லா இடமும் வீற்றிருக்கிறாள் அப்படின்னு அவளுடைய சரித்திரங்கள்லாம் சொல்ற. மேலும் சுவாமி இவளே வந்து ரேணுகை தேவி ரேணுகா தான் மாரியம்மனாக வீற்றிருந்தா. ஆதிசங்கராச்சாரியார்லாம் இவளை வணங்கி வழிபட்டு அவளுடைய உக்கிரத்தை தணித்ததாகவும், ஸ்ரீசக்கர பானலிங்கமும் பிரதிஷ்டை செய்ததாகவும் சொல்வார்கள். அதனால ஸ்ரீ ரேணுகாதேவியும் குண்டலி புரவாசினியும் பக்தேஷ்ட கல்பலதிகாம் ஸ்ரீ சங்கராச்சாரியம் பூஜிதாம்னு ஸ்லோகத்தை பார்க்கும்போது ஆதிசங்கராச்சாரியாரும் இந்த தேவியை பிரார்த்தித்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆக சின்னம்மை பெரியம்மன் எந்த மாதிரி உக்கிரமான நோய்கள் வந்தாலும் அதையெல்லாம் தீர்க்கக்கூடியவளாகவும், காலத்தில் மழையை பொழியக்கூடியவளாகவும், மாரி அம்மனாகவும் எல்லா இடங்களிலும் தேவி திருக்காட்சி தருகிறார். இப்படி இதுதான் பொதுவான கதை. இது ரேணுகாதேவி கதையை சொல்லாம யாருமே மாரியம்மனுடைய கதைகளை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எல்லா இடங்களிலும் இந்த மாரியம்மன் இந்த ரேணுகாதேவியுடைய கதையை சொல்லப்பட்டிருக்கும். இந்த மாரியம்மன் கிராம தேவதையாக எல்லா ஊர்கள்லையும் தமிழகத்துல குறிப்பா வீற்றிருக்கிறார். சமயபுரத்தில் கண்ணன் ஊரிலே சமயபுரம் மாரியம்மனாக இருக்கா, திருவேற்காட்டில் கருமாரியம்மனா இருக்கிறா, சேலம் கோட்டமாரி, பண்ணாரி மாரியம்மா, எல்லை மாரியம்மா, புன்னைநல்லூர் மாரியம்மா, பாடகட்டி மாரியம்மா, திருவாலங்காடு மகாமாரி, முண்டக கன்னியம்மா, பெரியபாளையம் பவானி மாரியம்மா, தாயமங்கலம் முத்து மாரியம்மன், பொள்ளாச்சி மாரியம்மன், ஈரோடு பெரியமாரி சின்னமாரின்னு எத்தனையோ மாரியம்மன் கோவில் இருக்கு, விருதுநகர் மாரி, இருக்கங்குடி மாரி, இப்படி எத்தனையோ மாரியம்மன் கோவில்கள் நம்ம தமிழகத்துல முழுவதும் பார்க்க போறோம். அப்புறம் ஆந்திரா மாநிலத்திலையும் கர்நாடகத்திலையும் கூட மாரியம்மன் கோவில்கள் இருக்கிறது. மக்கள் வாழ்கிற இடமெல்லாம் மாரியம்மன் கோவில்கள் உண்டு.
மேலும் நம்மளுடைய தமிழ் மக்கள் வாழ்கிற இடம் எங்கெல்லாம் இருக்காளோ அங்கெல்லாம் ஒரு மாரியம்மனை வச்சு கும்பிட்டுருவா. அது சிங்கப்பூர் ஆகட்டும், மலேசியா ஆகட்டும், சிங்கப்பூர்லேயும் மாரியம்மன் உண்டு, மலேசியாலையும் மகா மாரியம்மன் உண்டு, தென்னாப்பிரிக்காவிலையும் மாரியம்மன் உண்டு, இந்தோனேஷியாவிலும் மேடான் மாரின்னு உண்டு. இப்படி எல்லா இடங்கள்லையும் மாரியம்மனுடைய ரூபம் ரொம்ப பிரசித்தமானவை. ஆனால் எல்லா இடங்கள்லையும் அவளுடைய சிரமே பிரதானமாக இருக்கும். ஏன்னா அவள் மாரியம்மன் அந்த ரேணுகா கதையிலிருந்து வருதுனால சிரசே பிரதானமாக எல்லா இடங்கள்லையும் வழிபடப்படும். அவளுடைய ரூபம் திருமேனி எப்படி இருக்குன்னா, பொதுவாக மாரியம்மனுடைய திருமேனியே ரொம்ப இளம் பெண்ணான மாரியம்மன் செந்நிறம் கொண்டவளாக மஞ்சள் நிறத்தவளாக இருப்பாள். சில இடங்களில் கருப்பு திருமேனி உடையவளாக இருப்பாள். பொதுவாக மஞ்சள் ஆடை, சிவப்பு நிற ஆடை அணிந்தவளாக, ஒரு இடங்களில் ரெண்டு கைகள்ல நான்கு திருக்கரங்களுடன் கொண்டிருப்பா. பொதுவாக நாலு திருக்கரான் தான் இருக்கும். அதில் சூலம் கபாலம் ஏந்தி பின் இருக்கரங்களில் பாசாங்குஷத்தை தரித்திருப்பாள். அப்படிதான் இவளோடது இருக்கும். முக்கியமா அவள் திருசூலம் கையில வச்சுருப்பா, சில இடங்கள்ல கத்தி வச்சிருப்பா. அவ்வளவுதான் கொஞ்சம் வேற்றுமை இருக்குமே தவிர, சில இடங்கள்ல அக்னிகேசம் இருக்கும், சில இடங்கள்ல அக்னிகேசம் இருக்காது. அப்புறம் அஞ்சுதல நாகம் கொடை பிடிச்சது மாதிரி இருக்கும், சில இடங்கள்ல அஞ்சுதல நாகம் கொடை பிடிச்சிருக்காது. ஒரு கைகள்ல பாம்பு இருக்கலாம், சில கையில உடுக்க வச்சு பாம்பு வச்சுருக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பேதங்கள் தான் இருக்குமே தவிர, மற்றபடி பொதுப்படையாக பார்த்தா இதே ஸ்வரூபத்தில் தான் தேவி இருப்பா. இப்படி மாரியம்மன் அப்படிங்கிறவள் ரொம்ப விசித்திரமாக நம்மளுடைய கிராம தேவதையாக எல்லா இடங்கள்லையும் வீற்றிருக்கிறார். அந்த மாரியம்மனுடைய ஒவ்வொரு க்ஷேத்திரங்களையும் நிறைய இருக்கு, எத்தனையோ திருக்கோவில் கொண்டிருக்கிறார். அதில் முக்கியமான திருக்கோவில்களெல்லாம் நம்ம தொடர்ந்து தரிசனம் செய்வோம். நன்றி, வணக்கம்.